இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்கை பத்தியும் அண்ட் ப்ரோட்டீன் ஹேர் பேக்கை பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதன் வீக்லி ட்வைஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்க ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிட்டு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க இந்த ட்ரிங்க் அண்ட் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுங்கிறத பத்தி வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. இந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ண நான் மெயினாக எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிறு அண்ட் முளைக்கட்டின சுண்டல் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த முளைக்கட்டி வந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா நமக்கு ரிசல்ட்டுங்கிறது டபுள் மடங்காக தெரியும். இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா எசென்சியல் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாமே இருக்குது. நம்ம ஹேர் பிரேக்கேஜ் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் முளை கட்ட வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ரிசல்ட்டுங்க தெரியும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுத்துட்டு வந்துடலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் முளை கட்ட வைப்பீங்களே அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முளை கட்ட வச்சுக்கோங்க. நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்செடுத்துட்டு வந்துடலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்செடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணும், இல்லைனா ஸ்கேல்ப்பை போய் ஒட்டிட்டு ஹேர் வாஷ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு கிளாத் வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹேர் பேக் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரெல்லாம் ஹேர் ஃபால்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களோ, உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ரொம்ப ஃப்ரீஸியாக இருந்துச்சுன்னா இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். பச்சை பயிறு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து ஆக்சிஜன் அந்த உபயோகத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இது நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. பச்சை பயிரை நம்ம இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துங்கிறது இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தது எல்லாத்தையுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சுண்டல் பற்றி சொல்லவே வேண்டாம், அது என்னோடய ஃபேவரட் இன்க்ரீடியண்ட்னே சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ட் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டோன்னா ரிசல்ட் இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காரணமே இல்லாமல் ரொம்ப ஹெவி ஹேர் லாஸாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களோ இந்த பேக்கை தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஹேர் பேக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஃபுட் ஐட்டமுக்கும் கொடுக்கணும். நம்ம எந்தளவுக்கு இன்டேக் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ரிசல்ட்டுங்கிறது இருக்கும். இது எப்போவுமே நான் சொல்கிறது தான். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கூட என்ன மாதிரியான இன்க்ரீடியண்ட்டில் நான் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத பற்றி பார்த்துடலாம். இதுக்கப்புறமா முட்டை எடுத்திருக்கேன். முட்டையில் ப்ரோட்டீன் லெவல் அதிகமா இருக்கு. சோ உங்க ஹேர் எவ்வளவு வீக்கா இருந்தாலுமே ஹேரை திக்கா மாத்திரக்கு இந்த இன்கிரீடியன்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்க ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்க எக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல இருக்கக்கூடிய வெள்ளைக்கரை மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மஞ்சக்கரு போட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு செட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. பட் ஹேர் வாஷ் பண்றப்போ ஸ்மெல்லு தாங்கவே முடியாது, வாமிட்டிங்கே வந்துடும். ஸோ அதனால் நான் வெள்ளைக்கரை மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஹாஸ்டல் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தண்ணி மட்டுமே எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பயிறு கருப்பு சுண்டல் இதை ஊற வச்ச தண்ணியை கூட நீங்கள் ஹேரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸுங்கிறது கொடுக்கும். நான் ஆவாரம்பூ பவுடர் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ ஷைனிங்காக சாஃப்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இதை ஒரே டைம் யூஸ் பண்ணாவே போதும், உங்கள் ஹேர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறிடும். அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஆவாரம்பு பவுடர் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுனா இன்னும் ரொம்ப நல்லது. அதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். அது இன்னும் ரொம்ப நல்லா ரிசல்ட்டுங்க தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பவுடரை ஆட் பண்ணனால இடையில இடையில கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது கூட நீங்கள் கோகனட் ஆயில் கேஸ்டர் ஆயில் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஸ்கேப்பில் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சாவே போதும். ரொம்ப நேரம் வச்சா தான் ரிசல்ட்டுங்கிறது தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமும் நீங்கள் தலையில் வைக்க வேணாம். ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸ்கேல்ப்பில் மட்டுமே அப்ளை பண்ணால் போதும். உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஸ்கேல்ப்பில் மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நாட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குளித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், என்னோடய ஹேர் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்போ நான் என்ன மாதிரியான ட்ரிங்க் ஐட்டமில் எடுத்துக்கோங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பிரேசில் நட் எடுத்திருக்கேன். இதில் செலினியம் நிறையவே இருக்குது. இது நம்ம ஹேரோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க
ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலைன்னா இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது கூட அத்திப்பழம் நான் எடுத்திருக்கேன். இது ஹெச்பி லெவலை ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள் பிளட் லெவல் எப்போவுமே லோ ஆகாமல் உங்கள் ஹேர் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக திக்காக வளரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியண்ட்டை ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது கூட நான் ரெண்டே ரெண்டு அத்திப்பழம் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி ரெண்டு அத்திப்பழம் போதும். இது கூட நான் கொஞ்சமாக வால்நட் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். இந்த இன்க்ரீடியன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. வால்நட் கூட பாதாம், கருப்பு உலர் திராட்சை, பூசணி விதை இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் ஓரளவு ஊறினாவே போதும்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஊற வைப்பேன். ஊற வச்சது பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவேன். இது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணது என்னென்னு பார்த்தரலாம். இதுக்காக எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தேங்காய் தான். தேங்காய் வந்து நான் ஒரு முடி மட்டுமே எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஃபுல்லாகவே துருவி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக போதும். இது கூட நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நான் ஏலக்காய் ஆட் பண்ண போகிறேன். ஏலக்காய் வந்து ஒரே ஒரு சீட்ஸ் மட்டும் போதும், ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்செடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்செடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணப்போ தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணாதீங்க, இதுவே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஜாப் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஜாப் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு சூட்டபிளான ஜாபை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது நட்ஸ் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்செடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 3-4 மணி நேரம் அந்த மாதிரி ஊறினா போதும். உங்ககிட்ட பாதாம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் நடக்கடலையை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. நட்ஸ் ஊற வச்ச தண்ணியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கு. ஸோ இது குடிக்கிறதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம அந்த கோக்னட் மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம குடிக்கிறப்போ இந்த கோக்னட் மில்க் அண்ட் நட்ஸ் இதெல்லாமே சேர்த்து குடிக்கிறப்போ நமக்கு பெனிஃபிட்ஸுங்கிறது டபுள் மடங்காக தெரியும். உங்கள் ஹேர் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நான் இந்த மாதிரி ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ மேலே நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இடையில கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்குங்கிறக்காக நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரிங்க் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.